தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிற கொரோனா தடுப்பு நிதிக்காக முதலமைச்சருடைய பொது நிவாரண நிதிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஒரு 10 லட்சம் ரூபாயும் எங்களுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய 1 மாத ஊதியத்தையும் அளிப்பது என்று நாங்கள் தீர்மானித்தோம். அந்த அடிப்படையிலே எங்கள் கட்சியின் சார்பில் 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களை சந்தித்து நேரில் கொடுத்திருக்கிறோம். சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக அவர்கள் அரசுக்கு அந்த நிதியை அனுப்புவார்கள் என்று தெரிவித்திருக்கிறோம். மேலும் பதவியேற்றது முதல் கொரோனா என்கிற அந்த கொடுமையான நோயை எதிர்த்து தமிழக முதல்வர்களும் தலைமையில் இருக்கிற அரசும் ஒரு மிகப்பெரிய போர்க்களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த கொரோனா 2வது அலையிலிருந்து தமிழகம் மீண்டு ஒரு வளமான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அந்த பயணத்திலே தமிழக அரசு நடத்துகிற அந்த போராட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு அரசு எடுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் துணை நிற்போம் என்று மாண்புமிகு முதலமைச்சரிடம் தெரிவித்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு தமிழக அரசு பதவியேற்றவுடன் ஊரடங்கு அறிவித்து இன்றைக்கு சற்று தொற்று என்பது மட்டுப்படுத்தி கொண்டிருக்கிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதேபோல ஒரு உடனடியான 2000 ரூபாய் நிவாரணம் என்பதும் இன்னும் பல நிவாரண உதவிகளையும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் வரவேற்று அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறோம். இன்றைக்கு கிராமப்புறங்களிலே இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் சாதாரண ஏழை எளிய மக்கள் வாங்கியிருக்கிற கடனை கட்டி போட்டு வசூலிக்கிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. எனவே தமிழக அரசு இந்த கொரோனா காலத்தில் அப்படிப்பட்ட வசூலை நடத்தக்கூடாது, இதற்கு உரிய உத்தரவுகளை உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சரிடம் வற்புறுத்தினோம். அவரும் அதை ஏற்றுக்கொண்டு உடனடியாக அதிகாரிகளுக்கு சொல்லி இந்த கொரோனா காலத்திலே மற்றதற்கு விதிவிலக்கு கொடுத்திருப்பதைப் போல இந்த கடன் வசூலுக்கும் விதிவிலக்கு கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறேன் என்று தெரிவித்திருக்கார் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.